என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பச்சிளம் குழந்தைகளின் அடிப்படை தேவையான பால் விநியோகத்தில் பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சருக்கு பால் முகவர்கள் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தணிக்கைத்துறை விசாரணை நடத்தி அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் வெளியான பகீர் தகவல்கள் என்ன தொகுப்பில் பார்க்கலாம். ஆவின் நிறுவனத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட ஊழல் அதிகாரிகள் குறித்து பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆதாரங்களுடன் முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள் என்ன? அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஆவினில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது. தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்க தலைவர் வெளியிட்ட வீடியோவில் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஆவின் நிறுவனத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் ஊழல் கரை உரண்டு ஓடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 2017-2019 ஆண்டுகளில் மட்டும் 300 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பை அப்போதைய நிர்வாக இயக்குநர் காமராஜ் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் ஏற்படுத்தியதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தற்போது தணிக்கைத்துறை விசாரணையில் ஆவினில் 2019 மற்றும் 2020 நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதாக புள்ளி விவரங்களுடன் 108 பக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தணிக்கைத்துறையிலே 2019-2020 நிதியாண்டுல கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறதா, வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா புள்ளி விவரத்தோட ஒரு 108 பக்க அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 108 பக்கங்கள் இருக்கு. 108 பக்கத்துலையும் ஒவ்வொரு பக்கத்துலையும் எவ்வளவு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க, ஆவின் நிர்வாக இயக்குநர்லேருந்து பொதுமேலாளர் விற்பனை பொதுமேலாளர் திரு ரமேஷ்குமார் வரைக்கும் எப்படி இந்த அளவுக்கு இதில் முறைகேடுகள் பண்ணியிருக்காங்கன்றதை புள்ளி விவரத்தோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒருவராக மட்டுமே செய்திருப்பதற்கான சாத்தியங்கள் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. முன்னாள் பால்வளத்துறை அமைச்சருக்கு ஆவின் விற்பனை பொது மேலாளர்கள் மற்றும் உதவி பொது மேலாளர்கள் உள்ளிட்ட பலரும் இடைத்தரகர்களாக இருந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றும், ஆவினுடைய கூட்டுறவு விதிமுறைகளை மீறி ராஜேந்திர பாலாஜிக்கு சாதகமான 11 பேருக்கு மொத்த விநியோக உரிமையை கொடுத்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் மூலமாக மட்டும் 35 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதென்றும் தெரிய வந்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலமாக சந்தை நிலவரத்தை விட அதிக விலை கொடுத்து துவரம்பருப்பு கொள்முதல் செய்ய வழங்கியிருந்த டெண்டரை தற்போதைய திமுக அரசு ரத்து செய்துள்ளது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரை அரசுக்கு ஏற்பட இருந்த இழப்பு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ஆவினில் ஏற்பட்டு வரும் பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பை தடுத்து நிறுத்த தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக சாட்டை சுழற்ற வேண்டும். அங்கிருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய ஊழல் அதிகாரிகள் எல்லாருமே ராஜேந்திர பாலாஜியுடைய பினாமிகளாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே உங்ககிட்ட நடிக்கிறாங்க. தயவு செய்து முதல்வர் அவர்கள் தற்போது இருக்கக்கூடிய ஆவின் அதிகாரிகள் அனைவரையுமே உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து அவர்கள் மீது விசாரணை நடத்துவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். ஆவினில் முறைகேடாக கொள்ளையடித்திருக்கக்கூடியவர்களிடமிருந்து அதற்கான பணத்தையோ சொத்துக்களையோ பறிமுதல் செய்து அரசு கஜானாவில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஆவின் நிறுவனத்தில் தற்போது பணியாற்றும் ஊழல் அதிகாரிகள் அனைவரும் ராஜேந்திர பாலாஜியின் பினாமிகளாக செயல்பட்டு வருவதாகவும், ஊழல் அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்வதோடு அவர்கள் மீது விசாரணை நடத்தி சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும்
பால் முகவர்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இடைத்தரகர்கள் முறையை ரத்து செய்து மொத்த விநியோக முறையை தடை செய்வதுடன் பால் முகவர்களுடன் நேரடி வர்த்தக தொடர்புகளை ஆவினுக்கு வழங்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.